இங்கே ஸ்ரீ ருத்ராபதீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இது திருச்செங்காட்டாங்குடியில் மரபு வழியில் இங்கே வந்து அமுதுப்பள்ளியில் நடக்க இருக்குது. இந்த வருஷம் வந்து 100வது வருஷமாக செய்கிறாங்க. அது பல தலைமுறையாக அது நடந்துக்கிட்டு இருக்கு, தொண்டு தொட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இங்கே வந்து இந்த அமுதுப்பள்ளியில் இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறந்த நிறைய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பல கால்நடைகள் உயிர் போகிற நிலையிலும் மருத்துவரால் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன நிலையிலும் இங்கே வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஆத்தி மரம் விருட்சமாக வந்து படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதோட இலையை அரைச்சி அந்த கால்நடையில் கொடுத்து நிறைய கால்நடைகள் உயிர் பொழைச்சிருக்கு. கால்நடைக்கு ஒரு அற்புதமான சிறந்த இடம். அடுத்தது இங்கே இருக்கிற இந்த ஆத்தி மரம் நாகம் போல படையெடுத்து பறந்து கொண்டே இருக்கிறது. இந்த மரத்தில் ஒரு குச்சை கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அதிலே விழுந்து அங்கேயே தான் மடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆத்தி மரத்துக்கு உள்ளே நாகமும் நாகவல்லியும் இருக்காங்க. பூஜை நேரத்தில் வந்து படம் எடுத்து இறைவனுக்கு பூஜை செய்து போன காட்சியெலாம் நிறைய நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை கிராம மக்களும் திரண்டு வந்து இந்த அமுதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இந்த அமுது படையில் உள்ள உணவுகளை வாங்கி கொண்டு தன் முன்னோர்களுக்கு கொடுத்து வீட்டில் உள்ளவங்க கொடுக்கும்போது பிணிகள் நீங்கும் என்று ஒரு அற்புதமான நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்குது.